ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய வணக்கங்கள் சுந்தரகாண்டத்தில் முதல் சர்க்கத்தை பார்க்கத் தொடங்கி ஹனுமான் எப்படி மகேந்திரகிரியிலிருந்து தாவினார் அவர் தாவும்போது என்ன எண்ணத்தோடு என்ன திட்டத்தோடு புறப்பட்டார் அதற்கு மற்றுமுண்டானவர்கள் என்ன உதவி செய்தார்கள் என்று கடந்த பாடத்த பகுதியிலே நாம் பார்த்தோம் அதைத் தொடர்ந்து முதல் சர்க்கத்தில் மேலும் என்னென்ன நடந்தன என்று இன்றைய தினம் நாமும் அனுபவிக்கலாம் இந்த சர்க்கத்திலே வால்மீகி மிக அழகான ஒரு வாழ்க்கைப் பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் வால்மீகியினிடத்தில் ஒரு எண்ணம் எப்போதும் உண்டு எவன் ஒருவன் செய்ன்றி மறக்காமல் இருக்கிறானோ அவன்தான் சிறந்த மனிதன் அவன்தான் சிறந்த ஆத்மா என்று வால்மீகினுடைய எண்ணம் அதனால்தான் ராமனைப் பற்றி கூறும்போதே கிருதஜ என்று இராமாயணத்தின் தொடக்கத்திலே தெரிவிக்கிறார் மற்ற குணங்கள் அனைத்தும் ராமனிடத்தில் இருந்தாலும் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்குன்னு திருவள்ளுவர் தெரிவிக்கிறாரே அதை போல் மறந்தான் என்றால் எப்பேற்பட்ட பலசாலியாக எப்பேற்பட்ட ராஜாவாக இருந்து என்ன பயன் அப்ப ராமனை வால்மீகிக்கு பிடித்தது யார் ஒருவர் ஒரு சின்ன உதவியை அவனுக்கு செய்தாலும் அதற்கு மறுபடியும் அவருக்கு உதவி செய்தே விடுவாராம் இல்லாவிட்டால் ஒரு பெரிய கடனை வாங்கிவிட்டு திருப்ப கொடுக்க முடியாமல் தவிப்பது போல் ராமன் நினைப்பாராம் அதை போல இந்த சர்க்கத்திலே வேறு ஒருவர் செய்ன்றியை ஆற்றுகிறார் தனக்கு யாரோ முன்னால் செய்த ஒரு செயல் ஒரு உதவி அதற்காக நன்றியோடு இருந்து இன்றைக்கு ஹனுமானுக்கு உதவ பார்க்கிறார் ஹனுமான் நூறு யோஜனைகள் அகலமான சமுத்திரத்தை தாண்டுவதற்காக புறப்பட்டு விட்டார் ஆகாய மார்க்கமாக செல்லுகிறார் செல்லும் போது கீழே சமுத்திரம் உள்ளதே கடல் அந்த கடலனுடைய அரசன் சமுத்திரராஜன் தான் யோசிக்கத் தொடங்கினார் இந்த ஹனுமான் ராமனுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்காகச் செல்லுகிறார் ராமன் யார் இக்ஷுவாக்கு வம்சத்திலே பிறந்தவன் இக்ஷுவாக்கு வம்சத்தில் பிறந்த ஒரு அரசன்தான் சகரன் என்கிற பெயரோடு இருந்தான் அந்த சகரனுக்கு அறுபதனாயிரம் பிள்ளைகள் இருந்தார்கள் அந்த அறுபதனாயிரம் பேரும் பூமியை வெட்டி வெட்டித்தான் இவ்வளவு பெரிய பள்ளங்களை எல்லாம் ஏற்படுத்தி சாகரம் என்கிற கடலை ஏற்படுவதற்கு வழி செய்தார்கள் சகரனுடைய பிள்ளைகளால் வெட்டப்பட்டபடியால் தான் சாகரம் என்று இதற்கு பெயர் ஏற்பட்டது அப்ப இக்ஷ்வாக்கு குலத்தவர்களுக்கு நன்றி கடன் பட்டுள்ளார் சமுத்திரராஜன் அதனால் ஹனுமான் ராமனுடைய காரியத்துக்காக தாண்டி செல்லும் போது அவருக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தாராம் சாஹாயம் வானரேந்திரசிய யதினாஹம் ஹனுமத கரிஷ்யாமி பவிஷ்யாமி சர்வ விவக்ஷதாம் நான் மட்டும் ஹனுமானுக்கு உதவி செய்யாமல் போனேன் என்றால் என்னை விட தாழ்ந்தவன் ஒருவன் இருக்க முடியாது உலகத்தில் அனைவரும் என்னை ஏசுவார்களே அதனால் என்னால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும்னு முடிவெடுத்தார் கடலரசன் என்ன உதவி செய்ய முடியும் நேரே மைனாக்கம் என்று ஒரு மலை அந்த மலை கடலுக்குள்ளே அமிழ்ந்து மறைந்து இருந்ததாம் அந்த மலையிடத்தில் சென்று சமுத்திரராஜன் பிரார்த்தித்தார் மலையே நீ சிறிது நேரத்துக்கு கடலுக்கு மேலே உயர வேண்டும் உயர்ந்தா என்றால் ஹனுமான் உன்னிடத்தில் தங்கி தன்னுடைய களைப்புகளையெல்லாம் போக்கிக் கொண்டு நீர் குடித்து ஏதாவது பழங்களை புஜித்து விட்டு மறுபடியும் லங்கைக்கு செல்லட்டும் என்று பிரார்த்தித்தார் சலிலாத் முத்திஷ்ட திஷ்டத்வேஷ கபிஸ்துவயி அஸ்மாக்கம் அதிதி செய்வ பூஜ்யப் ப்ளவதாம்வரஹா நமக்கு ஒரு விருந்தாளி வந்துள்ளார் அதிதி என்று விருந்தாளிக்கு பெயர்யோ திதி திதி என்றால் ஒரு நாள் நட்சத்திரம்னு சொல்கிறோமே திதினு பேர் அதிதி இந்த நாளில் இந்த நேரத்தில் தான் வருவார்னு எந்த நேமமும் கிடையாது எப்போது வேண்டுமானாலும் வீட்டு வாசற் கதவை தட்டலாமே தான் அவருக்கு அதிதி நேரம் பார்த்து வருபவர் அல்ல தானாக வரக்கூடியவர் அப்படி ஒரு ஹனுமான் நமக்கு விருந்தாளியாக வந்திருக்கிறார் அவருக்கு பூஜை செய்வது நம்முடைய கடமை அதனால் மலையே நீ கடலுக்குள்ளிருந்து அப்படியே மேலே எழுந்தால் உன்னிடத்தில் சில காலம் தங்கி இளைப்பாறிவிட்டு ஹனுமான் செல்லலாம் என்று சமுத்திரராஜன் பிரார்த்திக்க சரி என்று பர்வதமும் ஒப்புக்கொண்டது கடலிலிருந்து மெதுவாக மேலே வந்து மிக உயரமாக ஹனுமானுடைய பாதையே தடைபடும்படிக்கு உயரமாக நின்று ஹனுமானிடத்தில் ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு அந்த மலை பேசியது சமுத்திரராஜனின் ஆணையாலே நான் இங்கு வந்துள்ளேன் என்னிடத்தில் தங்கி உன்னுடைய களைப்பை போக்கிக் கொண்டு நீர் செல்லலாம் ராம காரியத்துக்காக செல்லும் உமக்கு இந்த உதவியையாவது நாங்கள் செய்ய ஆசைப்படுகிறோம் என்று கூறினார் அதோடு இன்னும் ஆச்சரியமான ஒரு கதையை வேறு மைனாக பர்வதம் கூறினார் சமுத்திரராஜன் ராமனுக்கு நன்றி கடன் பட்டவன் அதே போல இந்த மலை மைனாக்க மலை உள்ளதே அந்த மலை ஹனுமானுக்கு நன்றி முன் முன்காலத்தில் கிருதயுகத்தில் மலைகளுக்கெல்லாம் சிறகுகள் இருந்தனவா பூர்வம் கிருதயுகே தாத்த பர்வதா பக்ஷினோபவன் பூதானிச்ச பயம் ஜக்முஹு தேஷாம் பதனசங்கா கிருதயுகத்தில் மலைகளுக்கெல்லாம் சிறகுகள் இருந்தன பக்ஷி பக்ஷினால் பறவைன்னு மட்டும் அர்த்தம் அல்ல பக்ஷம் அப்படின்னா இறகுன்னு அர்த்தம் அந்த பக்ஷத்தோடு கூடியது சிறகுகளை உடையபடியால் பட்சிகளாக இருந்தன அப்போ மலைகளே இங்கிருந்து அங்கு அவ்வப்போது நகர்ந்து கொண்டே இருக்குமா யோசிச்சு பார்த்தாலே பயமாக இருக்கும் இல்லையோ அப்போதிருந்த மக்களுக்கும் பயமாக இருந்தது ஏதாவது ஒரு மலை திடீரென்னு முடிவெடுத்து கீழே இறங்கி விட்டால் என்ன பண்ணுவது விழுந்து விட்டால் என்ன செய்வது எத்தனை பேர் உயிரிழப்பார்கள் என்று தேவேந்திரனிடத்திலே சென்று முறையிட்டார்கள் மக்கள் அனைவரும் மலைகள் நகரக்கூடாது மலைக்கு அச்சலம் அப்படின்னு பேர் நகராமல் இருக்கிறபடியால் தான் அச்சலம் ஒரு நாள் நகர்ந்து கொண்டு இருந்தன தேவேந்திரன் தான் ஒவ்வொரு பிடித்து அதனுடைய வெட்டி விட்டாராம் இனி மலைகள் உலகில் நகரக்கூடாது ஒரே இடத்தில் அசையாமல் இருக்க வேண்டும் என்று செய்தார் அந்த சமயத்தில் இந்த மைனாக்க மலையினுடைய சிறகுகளை வெட்டுவதற்காக இந்திரன் வந்தபோது மைனாக்கம் ஓடத் தொடங்கியது தப்பித்து ஓடும்போது ஹனுமானுடைய தந்தை அவர்தானே மாருதி தானே ஹனுமான் இவருடைய தான் வாயு பகவான் அந்த வாயு பகவான் தான் உதவி செய்து வேகமாக மைனாக்கமலையை அழைத்து வந்து இந்த கடலுக்குள்ளே ஒழித்து வைத்தாராம் அஸ்மின் லவண தோயேச்ச பிரக்ஷிப்த ப்ளவகோத்தம குப்தபக்ஷ சமகிரஸ்ச்ச தவ பித்ராதி ரஷிதா உம்முடைய தந்தை நீர் வாயு புத்திரர் உம்முடைய தந்தையான வாயு தேவேந்திரன் தேவேந்திரனிடத்திலிருந்து நான் தப்பித்து வருவதற்கு உதவி செய்து இந்த லவண தோயம் உப்புக்கடல் உள்ளது இதற்கு உள்ளே நான் மறைந்து சிறகுகளை இழக்காமல் இருப்பதற்கு உதவி செய்தார் அதனால் நானும் உமக்கு நன்றி கடன் பட்டுள்ளேன் சமுத்திரராஜனும் ராமனுக்கு நன்றிக்கடன் பட்டுள்ளார் அதனால் தயை கூர்ந்து என்னிடத்தில் சில காலம் வசித்துவிட்டு செல்ல வேண்டும் ரொம்ப அழகான சோலைகள் நல்ல நதிகள் பழங்கள் அனைத்தும் என்னிடத்தில் உள்ளன இருந்துவிட்டு செல்ல வேண்டும் என்று மைனாகம் பிரார்த்தித்தார் ஹனுமான் யோசித்தார் எவ்வளவு வேகமாக ஒரு காரியத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம் இதற்கு நடுவில் இதென்ன அன்புத் தொல்லை நாமே போவோம் இது ஒரு தவறான கேள்வின்னு கேட்க முடிய சொல்ல முடியாதோ இல்லையோ அவர்கள் கேட்டதில் நியாயம் உள்ளது பகவானுக்காக ஒருவர் முயற்சி எடுக்கும்போது அவருக்கு நம்மால் என்ற உதவி செய்ய வேண்டும்னு சமுத்திரராஜன் ஆசைப்படுகிறார் இழைப்பாரி விட்டு செல்ல வேண்டும்னு பிரார்த்தித்தது தவறான விஷயமும் அல்ல அப்போ ஹனுமான் என்ன செய்வது ஷட் என்று யோசித்தார் இங்கே நம்முடைய புத்தி கூர்மை மிக முக்கியமானது நாம் செய்யக்கூடிய காரியத்தையும் விட்டு கொடுக்க முடியாது ஏன்னா காலம் மிகவும் முக்கியமானது ஹனுமான் நான்கு நாட்கள் இங்கு தங்கிவிட்டு சென்றால் அதுவரை ராமனுடைய மனசு எவ்வளவு பாடுபடும் ராமனாவது தேவல கூட இத்தனை லக்ஷ்மணன் குரங்குகளோடு இருக்கிறார் சீதை தனியாக அசோகவனத்தில் இருக்கிறாளே அவளுக்கு எத்தனை துன்பம் ஏறும் அதனால் யோசித்தார் கேட்டவரையும் புறக்கணிக்க முடியாது அவர் கேட்டது நியாயமானது என் காரியத்தையும் விட முடியாது என்ன செய்யலாம்னு யோசித்தார் ஷட்டென்று பதில் கூறினார் த்வரதே காரிய காலோமே அகஷ்சாப்பியதிவர்த்ததே பிரதிஜாச்ச மயாதத்தா ந ஸ்தாத்தவியம் இகாந்தரே மலையே நீ கேட்டதற்கு மிகவும் நன்றி உன்னை வணங்குகிறேன் ஆனால் காரிய காரியாலகாத் துவரதே நான் காரியத்தை முடிக்க வேண்டிய விநேரம் நெருங்கிவிட்டது நாள் முடியப் போகிறது அஸ்தமிக்கப்போகிறது நான் சீக்கிரமாக சென்று லங்கையை அடைய வேண்டும் அதனால் என்னால் தங்கிவிட்டு செல்ல முடியாது அதற்கு நானே ஒரு வழி சொல்லுகிறேன் என்று யோசித்து கூறினார் இத்யுக்துவா பாணினா சைலம் ஆலபிய ஹரிபுங்கவகா ஜகாம ஆகாசம் ஆவிஷ்ய வீரியவான் பிரகசன்னிவ அவர்கள் கேட்டது இளைப்பார வேண்டும் என்று தனக்கு தங்குவதற்கு எண்ணமில்லை ரெண்டையும் சேர்த்து கூட்டி கழித்து பார்த்தார் ஒரு முடிவெடுத்தார் தன்னுடைய கையாலே அன்போடு அந்த மலையை ஒரு முறை தொட்டுவிட்டு மலையே எனக்கு இருந்த கஷ்டமெல்லாம் நீங்கிவிட்டது எனக்கு எந்த ஒரு இடத்தில் ஓய்வெடுக்க வேண்டும்னு தேவையே கிடையாது நூறு யோஜனை என்ன அனுமான் புறப்படும்போது போது இடத்தில் கூறுகிறார் நூறு யோஜனை தாண்டி லங்கையில் இருக்கிறாளா சீதைன்னு தேடுகிறேன் அங்கு இல்லை என்றால் அங்கிருந்து ஸ்வர்க்கத்துக்கு போய் தேடுகிறேன் அங்கு இல்லை என்றால் உலகின் எந்த மூலைக்காவது சென்று அவளை தேடி வருகிறேன் கிடைக்காவிட்டால் நான் திரும்பி வரணமாட்டேன் உயிரை விட்டுவிடுவேன் என்று சொல்லும் அளவுக்கு பலம் பொருந்தியவருக்கு நடுவில் கடலில் ஓய்வெடுப்பதற்காக இடம் வேண்டும் ஆனால் ஒருவர் கேட்டார் ஒரு அன்பர் கேட்டார் என்பதற்காக அவர் மனது புண்படாமல் இருக்கும்படிக்கு தன்னுடைய கையாலே அந்த மலையை தொட்டு தடவி போதும் எனக்கு எல்லா கஷ்டங்களும் நீங்கிவிட்டன என்று சொன்னால் ஜகாம ஆகாசம் ஆவிஷ்ய மறுபடியும் தான் எந்த வேகத்தோடு சென்றிருந்தாரோ அந்த வேகத்தை எடுத்துக்கொண்டு மேலே ஹனுமான் புறப்பட்டு சென்றான் என்று வால்மீகி தெரிவிக்கிறார் அப்ப நாமும் ஒருவர் செய்த உதவிக்கு முடிந்தவரை நாம் பிரத்தி திரும்ப உதவி செய்ய வேண்டும் செய் நன்றியோடு இருக்க வேண்டும் அதே போல யாராவது நம்மிடத்தில் கேட்டால் வேகத்தில் இருப்போம் என்பதற்காக வள்ளு வள்ளுன்னு கொதித்து விழக்கூடாது கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு சொல்லுகிறார்களோ இல்லையோ அப்போ புத்தியை உபயோகித்து இரண்டு பேருக்கும் சாதகமான ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டுமே தவிர நானே முக்கியமான காரியத்துக்கு போகிறேன் நீங்கள் என்ன நடுவில் வீட்டுக்கு வர சொல்றீர்கள் என்று அவர்களை சொல்லி கஷ்டப்படுத்தக்கூடாது இப்படி ஒருவன் செய் நன்றியோடு இருந்தால் என்ன கிடைக்கிறது ஹனுமான் கையை வைத்துவிட்டு விட்டு சென்று விட்டார் இதனால் மைனாகத்துக்கு என்ன நல்லது ஏற்பட்டது என்றால் தேவேந்திரன் இது அனைத்தையும் பார்த்து இந்திரன் தான் இவருடைய சிறகுகளை வெட்ட வேண்டும்னு ரொம்ப நாளா தேடி இருக்கார் இப்போது மைனாக்கம் கடலை விட்டு மேலே வந்து விட்டார் இந்திரன் கண்டு விட்டான் உடனே அவ்வளவுதான் சிறகை விட்டாரா என்றால் இந்திரனுக்கு ரொம்ப ஆனந்தம் தெரிவிக்கிறார் கபிஹி தாசரே கபி சக்தியா தோஷிதோஸ்மி திருடம் த்தைய மலையே உன்னுடைய சிறகுகளை வெட்டாமல் இருந்ததற்கு இன்றைக்கு சந்தோஷப்படுகிறேன் நீ நீ உன்னுடைய ஆசைப்படி எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் நீ ராமனுக்கு உதவி செய்திருக்கிறாய் ராமனுடைய காரியத்துக்காக செல்லும் ஹனுமானுக்கு உதவி செய்தபடியால் நான் மிகுந்த சந்தோஷத்தை அடைந்துள்ளேன் என்று தேவேந்திரனும் தன்னுடைய அனுகிரகத்தை கொடுத்தார் அப்பா ஹனுமானுக்கும் பேரு கட்டித்து தேவர்கள் ரொம்ப ஆனந்தப்பட்டார்கள் சரி புத்தி உள்ளது ஏதோ பலம் மட்டும் இருக்கு யார் வந்தாலும் அடிச்சுட்டு போவார் நினைச்சோம் நன்றாக யோசிக்கக்கூடிய திறமையும் உள்ளது என்று தேவர்களும் ஆனந்தப்பட்டார்கள் அனுமான் மேலே சென்றார் ஆனால் தேவர்களுக்கு எப்போதுமே கொஞ்சம் குயுக்தி உண்டு யாராவது ஒருவர் நல்ல பாதையில் சென்றார் இவரை எப்படியாவது பரீட்சை செய்து பார்க்க வேண்டும் என்று இறங்கி விடுவார்கள் அதை போல் ஹனுமானையே பரீட்சை செய்து பார்த்தார்கள் பரீட்சையில் ஹனுமான் தேறினாரா தேரவில்லையா என்பதை அடுத்த பகுதியிலே நாம் பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய ஒரு சிறப்பு விண்ணப்பம் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஸ்ரீ நவமி வருகிறது அந்த ராமநவமியை முன்னிட்டுத்தான் இந்த சுந்தரகாண்டம் நிகழ்ச்சி துவங்கப்பட்டுள்ளது தற்போது தொடங்கி எழுபத்தி ஐந்து நாட்களிலே நாம் சுந்தரகாண்டத்தின் பொருளையும் ஸ்ரீ ராம பட்டாபிஷேகம் மகிமையும் காண இருக்கிறோம் ஆயிரம் நாமங்களுக்கும் சமமானது ஸ்ரீ ராமநாமம் சொல்லுகிறார்களே அந்த ராமநாமத்தை நாம் தினமும் ஜபம் செய்ய வேண்டும் நீங்களும் எங்களோடு சேர்ந்து தினமும் ராமநாமத்தை ஜபம் செய்யுங்கள் சிலருக்கு நூறு செய்ய முடியலாம் சிலருக்கு ஆயிரம் செய்ய முடியலாம் எத்தனையாக இருந்தாலும் நீங்கள் அன்றன்று செய்த ராம நாமத்தை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் இது எல்லாரும் சேர்ந்து பண்ணோம்னால் ஸ்ரீ ராம நவமியை முன்னிட்டு ராமனுக்கு ஒரு கோடி பத்து கோடி நூறு கோடி ராமநாம நாங்கள் ஜபித்துள்ளோம் என்று திருவடிகளில் சமர்ப்பிக்கலாமே திரையில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த எஸ் எம் எஸ் மூலமாகவோ வாட்ஸ்ஆப் மூலமாகவோ உங்கள் பெயர் நீங்கள் வசிக்கும் ஊர் கிராமம் நீங்கள் இன்றைக்கு எத்தனை ஜபம் செய்தீர்கள் அதை எங்களுக்கு தெரிவித்தால் அதை ராமனுக்கு சமர்ப்பித்து ஒரு ஆனந்தப்படலாம் ராமன் மகிழ்வார் இதுவும் அடியேனுடைய சிறப்பு விண்ணப்பம் அனைவரும் பங்கு கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் நமஸ்காரம்